வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நான் ரம்யா துரைசாமி. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அரசு அமைய மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திராபதி முர்மு உரை. ஜம்மு காஷ்மீரில் வாக்களித்த மக்களுக்கு பாராட்டு. எதிர்மறை சக்திகளுக்கு தீர்ப்பாக அமைந்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் பேச்சு. உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக உருவெடுப்பது அரசின் இலக்கு. வருங்காலம் இயற்கை விவசாயத்திற்கான காலமாக மாறும் எனவும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை. நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கை வரலாற்று மிக்கதாக இருக்கும். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதம். பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் அதிக அளவில் நடைமுறைப்படுத்தப்படும். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் பேச்சு. செங்கோலுக்கு பதிலாக அரசியலமைப்பு சாசன புத்தகத்தை வைக்க வேண்டும். சமாஜ்வாதி எம்பியின் கோரிக்கையை நிராகரித்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. ஹவுசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கோவை மற்றும் திருச்சியில் உலக தரத்தில் அறிவுசார் நூலகம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்பை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக உண்ணாவிரதம். கருப்பு சட்டை அணிந்தபடி போராட்டத்தில் பங்கேற்பு. ஒரு கோடி நஷ்ட ஈடு கேட்டு ஆர்எஸ் பாரதிக்கு அண்ணாமலை நோட்டீஸ். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு திடீர் உடல்நலக்குறைவு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. 2025 ஆண்டு மார்ச்சுக்குள் அயோத்தி ராமர் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்படும். கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திரா மிஸ்ரா தகவல். அமெரிக்காவில் அதிக ஊதியம் பெறும் டாப் 10 சிஇஓ பட்டியல் வெளியீடு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிகேஷ் அரோரா இடம்பெற்று அசத்தல். ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு பரிசுத் தொகை அதிகரிப்பு. இந்திய ஒலிம்பிக் சங்கம் முடிவு. டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. முதன்முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து அசத்தல். டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை.